ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ஹாப்பியா இருக்கிறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா நன்றி வணக்கம் சொல்லிக்கிறோம். நீங்க இல்லாம இது சாத்தியமே கிடையாது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே, உங்க பிளஸ்ஸிங் மாதிரியே, ஆனா நீங்க சொந்தமா ஒரு வீடு வாங்குங்க, நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னீங்க, இனிமேல வளரணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த வீடு நம்ம சொந்தமா வாங்கிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாருங்க சாமி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வேண்டிக்கிட்டீங்க, நல்லா இருக்கணும், நீங்க சொந்த வீடு வாங்குனீங்கன்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. உங்க வாய் முகத்தை படிச்சு நாங்க இந்த மாதிரி வீட்டை வாங்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா, நினைச்சு கூட பாக்கலீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே வீடு வாங்குறத விட இந்த மொட்டை மாடி வீடு வாங்கிருக்கிறோம் பாருங்க, அதுதான் வேற லெவல். எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, நம்மளுக்கு ஒரு மொட்டை மாடி வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. காயத்ரி, நீ என்ன ஃபீல் பண்ற? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவங்க சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன் நானு. நாங்களாம் இப்படி இருப்போமா அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல. ஆமா, நினைச்சு கூட பாக்கல, நாங்களாம் வாங்குவோம். ஆமா, தங்கத்துக்கு ஆனந்த கண்ணீரை வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சொல்லணும்னு இல்லை, அது எல்லாமே உங்களால தான். நீங்க இல்லைன்னா நாங்க சத்தியமா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி, சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே காரணம் நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இல்லைன்னா எதுவுமே கிடையாது. என்ன சமயம், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? கனவு? கனவா? என்ன கனவுங்க? நம்ம ஒரு பெரிய புது வீடு விலைக்கு வாங்கிட்டோம். வாங்கிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட ரெண்டு பேரும் ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கோம், நன்றி சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த கேப்ல நீ எழுப்பி விட்ட கனவா புத்தி. வீடுங்க மாமா, நல்ல கனவு தானே கண்டிருக்கீங்க? இப்ப என்ன அதெல்லாம் கெட்ட கனவா கண்டீங்க? கண்டிப்பா அந்த கனவை பழிக்கும் சரிங்களா? நம்மளும் ஒரு நாள் வீடு வாங்குவோம், வீடு கட்டுவோம் சரியா? நம்மளால முடியுமா? முடியும், முடியும் நினைச்சா எல்லாமே முடியும் சரியா? நீங்க எதை பத்தி யோசிக்க, எனக்கு கண்டிப்பா நிறைவேற்று. கண்டிப்பா நான் உங்க கூட தான் இருக்க போறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நீங்க கனவு கண்ட மாதிரி நம்ம வீடு கட்ட போறோம், வீடு வாங்கவும் போறோம் சரியா? இப்ப கம்மன் படுத்து நிம்மதியா தூங்குங்க சரியா? நிக்கிற வரைக்கும் சொந்தம் தேவைப்படாது அம்மா, நம்ம படுக்கும் போதுதான் சொந்தம் வந்து நல்லா இருக்குமேன்னு தோணும்.